அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அட்சய திருதிகை. அட்சய திருதியை என்றாலே ஆபரணம்தான் நம் ஞாபகத்திற்கு வரும். அட்சய என்றால் அள்ள அள்ள குறையாதது என்றும், திருதியை என்றால் மூன்றாம் பிறை நிலவானது தேய்ந்தும் வளர்ந்தும் வருவதை குறிக்கும். சாபம் பெற்ற சந்திரன் அட்சய திருதியை அன்றுதான் அட்சய சாப நிவர்த்தி பெற்று வளர்பிறையானது. துச்சாதனன் திரௌபதியின் ஆடையை துயிலுரித்த போது கிருஷ்ணர் அட்சய என்று ஆசீர்வதித்ததால் ஆடை நீண்டு கொண்டே போனது. அட்சய திருதியை அன்றுதான் ஆபுத்திரனின் அட்சய பாத்திரத்தை பெற்ற மணிமேகலை பிறரின் பசியை போக்க உணவளித்துக் கொண்டே இருந்தாள் என்றும், பரசுராமர் அவதரித்த தினமாகவும், வறுமையில் வாடிய குசேலன் குபேரனானதும் அட்சய திருதியை நன்னாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இப்படி எல்லாவித நன்மைகளையும் குறைவில்லாது அள்ளியள்ளி கொடுக்கும் இந்நாளில் தொடங்கப்படும் எந்த ஒரு நற்செயலும் நாளும் வளர்ந்து நன்மையளித்துக் கொண்டே இருக்கும் என்பதால், இந்நாளில் இறை வழிபாட்டுடன் விலை உயர்ந்த பொருட்களான தங்கம் வைரம் போன்ற ஆபரணங்களை வாங்குவது, வளர்ச்சிக்கு வித்திடும் வேலைகளை தொடங்குவது, ஏழை எளியோருக்கு உணவு உடை போன்ற தான தர்மங்களை செய்வது புண்ணியத்தை தரும் என்றொரு ஆன்மீக நம்பிக்கை. அதனால்தான் இத்திருநாளில் வாங்கும் எந்த பொருளும் குறைவில்லாமல் வாழ்வில் கிடைக்கும் என்று உலக அளவில் ஆபரண தங்கத்தின் மதிப்பு உயர்ந்தும் அதன் விலை அதிகரித்துக் கொண்டே சென்றாலும் தங்களுக்கு தங்கத்தின் மீதுள்ள ஆசை அடங்கவே இல்லை என்கின்றனர் ஆபரண விரும்பிகள் மகிழ்ச்சியுடன். அட்சய திருதியை நாளில் தங்க நகை மட்டும் வாங்கினால் போதாது, தான தர்மமும் செய்ய வேண்டும் என்றும், தங்கத்தை வாங்க வசதி உள்ளவர்களால் மட்டுமே முடியும் என்றாலும், தங்கம் வாங்க இயலாதவர்கள் தங்களால் வாங்க முடிந்த மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், சமையல் உப்பு போன்றவற்றை வாங்கி இந்நன்னாளில் அதிகாலையிலேயே எழுந்து உள்ள தூய்மையுடன் இல்லத் தூய்மை கொண்டு வாசலில் வண்ணக்கோலமிட்டு வாழை இலையில் பச்சரிசியை பக்குவமாக பரப்பி மங்களம் பொங்கும் செம்பு கலசத்தை வைத்து மகாலட்சுமியை வழிபட்டால் வாழ்வில் சீரும் சிறப்பும் கிட்டும் என்றும், இந்நாளில் முன்னோர்களை மனதில் நிறுத்தி வழிபட்டால் வாழையடி வாழையாய் வம்சம் தழைத்து என்றும் முன்னேற்றம் நிலைக்கும் என்றொரு நம்பிக்கை. அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அட்சய திருதியை நன்னாளில் இறை வழிபாட்டுடன் இயலாதவர்களுக்கு உதவிகள் பல செய்தால் அம்மையப்பன் அருள் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.